பலன்தான் ஒரு கரெக்டான சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அதில் கொண்டாந்து நிறுத்திட்டு போயிருக்கார். இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, ஐ மீன் நம்மளுடைய பொறுப்பு. இது அதாவது ஆரம்பத்தில் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறதுங்கிறதா சிரமம். அந்த மார்க்கத்தை காமிச்சிட்டா நாம் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. ஆனால் அந்த வழியை கண்டுபிடிச்சதுக்கு அவர் பட்ட சிரமங்கள் ரொம்ப அதிகம். அவருக்கு அவருடைய சிறு வயசிலிருந்தே அவர் வந்து ஆன்மீகத்தில் மிக அதிக ஈடுபாட்டுடன் ரொம்ப தேடுதல், பல கோயில்களுக்கு செல்வார், ரொம்ப விரதம் இருப்பார், சஷ்டி ஆனால் மௌன விரதம் இருப்பார், காலையிலேருந்து எதுவும் சாப்பிட மாட்டார், யார் கூடவும் பேச மாட்டார், கிருத்தைக்கு ஒவ்வொரு கிருத்தைக்கும் பழனிக்கு போவார். இந்த மாதிரி அவர் ஏகப்பட்ட சவுத்தில் எல்லா கோயில்களும் போயிட்டு வந்திருக்கார். ரொம்ப கோயில்னால் இப்போ நம்ம போய் சாமி கும்பிட்ற மாதிரி சும்மா உண்டியில் பணம் போட்டுட்டு சாமி கும்பிட்டு அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப தேகத்தை வருத்தி தான் சாமி கும்பிடுவார். அதே மாதிரி காலையில் வீட்டில் சாமி கும்பிட்டாலும் ஒரு மணி நேரம் பூஜை அறையில் சாமி கும்பிடுவார். எங்களுக்கெல்லாம் நாங்கள் சின்ன பையன், அவர் என்ன உள்ளே என்ன சாமி கும்பிட்றாருன்னு தெரியாது. ஆனால் ஒரு மணி நேரம் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா வேர்த்து பூத்து பூத்து தான் வருவார். அப்போ இருந்தே அவர் எதையோ தேடிக்கிட்டே இருந்தார். அந்த தேடுதலினுடைய பலன் தான் அது ஒரு ஒரு கனியை கொடுத்துருந்தது அவர். அந்த கனியை எல்லாத்துக்கும் நம்மளுக்கெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கார். அதை பத்திரமாக வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்க, செழிக்கட்டும் விவசாயம், சீர்வெட்டும் நிர்வாகம். நன்றி. மிக மிக சந்தோஷம். டாக்டர் பாரி அவர்கள் கூப்பிட்டது போல சாமி அவர்களுடைய பாதம் படாத சிவாலயம் இல்லை. 108 சிவாலயம் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கு எல்லாத்துலேயும் இல்லை. பழனிமலை வந்து அங் கிரிவலம் வந்திருக்கார், அரபு அதெல்லாம் படிச்சிருப்பீங்க, அங்கே அங்கே பிரதேசம் வந்திருக்கார். சரி, அடுத்தபடியாக நமது சுவாமிஜியோடைய இரண்டாவது புதர் டாக்டர் இளங்கோவும் நிறைய பேர் தெரியாது. அவர் ஞானாசிரியர், ஏற்கனவே சுவாமிஜி ஞானாசிரியர் வந்து ஞானகீரத்தில் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அவருடைய அவரை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். சந்தோஷம். என்னடா வர்றவங்கெல்லாம் வாய்க்கு வாய் சந்தோஷம் சந்தோஷம்னு சொல்கிறாங்களே, இந்த சந்தோஷங்கிறது என்ன? சந்தோஷம் நம்ம தான், நமக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. சந்தோஷம் வந்து எல்லா பக்கமும் நிலவி பரவிடுச்சு அப்படின்னா நம்ம சந்தோஷத்தின் சொரூபமாக இருப்போம். இதுதான் மகான்கள் வந்துட்டு அவர் ஒவ்வொரு கடிதத்துலேயும் ஞாபகம் மிக சந்தோஷம் அப்படின்னு முடிப்பாங்க. நீ வந்து உன்னுடைய இயல்பான சந்தோஷத்தை ஞாபகம் வச்சுக்கிடான்னு நமக்கு மறைமுகமாக சுட்டி காட்டார் மகான். இப்போ நமக்கு என்னைக்கு மனம்னு ஒன்று வந்ததோ அன்னைக்கு போக ஆரம்பித்தது நம்ம சந்தோஷம்.
பிறந்த குழந்தைக்கு மனம் கிடையாது, யாரை பார்த்தாலும் சிரிக்கும். அதான் குழந்தையும் தெய்வம் ஒன்று அப்படின்னு சொல்லி வச்சாங்க பெரியவங்க. அப்போது முதல்ல குழந்தைக்கு தாய் அடையாளம் தெரியுது, தாய் காட்டி தகப்பன் அடையாளம் தெரியுது, சகோதர சகோதரிகள் உறவு முறைகள், அப்புறம்தான் பொன் பொருள். இதெல்லாம் இந்த கர்மாந்திரமெல்லாம் உள்ளே வந்த பிறகு நம்மளுடைய இயல்பு நிலை காணாமையே போயிடுது. ஸோ அந்த இயல்பு நிலையை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய இடம்தான் நம்ம உலக சமாதான ஆலயம். மகான் சொல்லுவார், எந்நாட்டில் விளைந்த விளைவானாலும் எல்லா மக்களுக்கும் பரவி இருக்கும் அன்றே உலக சமாதானம் அப்படின்னு புக்கில் போட்டிருப்பார். ஆக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு 5 சென்ட் நிலம் இருக்கும், அதுக்கு ஒரு வேலியை போட்டு வச்சுக்கிட்டு இது என்னது அப்படின்னு நினைக்கிறேன். எந்த நாட்டில் விளைந்த விளைவாக இருந்தாலும் எல்லா மக்களுக்கும், அவர் மக்கள்னு சொன்னது மனுஷனை மட்டும் இல்லை, அனைத்து உயிர்வாளிகளும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சமமாக பிரிஞ்சு எல்லாமே சந்தோஷமாக இருக்கும்போது தான் உலக சமாதானம் அடையும் அப்படின்னு ஒரு மறைமுகமாக சொல்லிட்டு போயிருக்கிறார். இப்போது கொடியேற்றும் போது ஒரு சின்ன ஃப்ளாஷ் மைண்டில், திருப்பள்ளி எழுச்சி முதல் பாட்டில் போட்டு என் வாழ் முதலாகிய பொருளேன்னு மாணிக்க வாசகர் எழுதுவார். அதனுடைய கடைசி வரி ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் அப்படின்னு வரும். நமக்கு உபதேசம் கொடுக்கும் பொழுது நமது குருமார்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிற குண்டலினியை நம்ம திலீப்குமார் அடிக்கடி சொல்லுவார், மூலக்கடலில் மூண்டெழுகளை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறையும் சொல்லுவார், ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் சொல்லுவார். விநாயகர் எழுதிய, ஔவையார் எழுதிய விநாயகர் அகவலிருந்து ஒரு தொகுப்பு, அதை ஊர்ந்து நம்ம ஆழ்ந்து கவனித்தோம் என்றால் நமக்கு எல்லாத்துக்குமே தன் உடம்பை ஒரு பரிசோதனை கூடமாக மாற்றி தன்னுடைய இயல்பான குணங்களெல்லாம் தானே சுட்டெரித்து தன்னுடைய மின்காந்த ஜீவகாந்த சக்தி மட்டுமே தனது விரல் நுனியில் கொணர்ந்து நமது மூலாதாரத்தை தட்டி எழுப்பி முதல்ல ஆக்கினை கொண்டு வந்து கொடுப்பார் மகான். ஸோ அது ஏறுபடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்துட்டு ஏற்றுயர் கொடியுடையாய் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் பாதி வந்துட்டோம் வழியில். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த போக்குவரத்தை சீர்படுத்தி கொடுப்பார், இறங்குபடின்னு மறுபடியும் கொண்டாந்து கீழே விட்டுருவார். அதுக்கு பிறகுதான் சுத்தி. ஸோ இது 2 வாரம், அது 1 வாரம், சுத்தி சுத்தி நமக்கு வாழ்நாள் முழுக்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுடைய உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளா மணி விளக்கே பார் திருமூலர். ஸோ புலன்களை வந்து எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க மகான்கள் அப்படின்னா கள்ளப்புலன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா புலன் பின்னால் போகாதெல்லாம் முட்டாப்பயலே அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறாங்க. மனம் வந்து புலன்பால் போகக்கூடியது. புலனை அடக்கிட்டோம்னாலே மனசு பாதிக்கு மேலே கட்டுப்பட்டு போயிடும். அப்படி அலைப்பாய்ந்து திரிந்து கொண்டிருக்கிற மனசை வந்துட்டு ஒருமுகப்படுத்துகிறோம். இது எல்லாம் ஒருமுகப்படுத்தக்கூடிய இடத்த வந்து இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கிறது நினச்சி பார்த்தா புல்லரிக்கும். ஏன்னா இப்போ நான் வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு அது ஏன் வந்து இந்த இடத்துக்கு நிர்வாகம்னு சொல்கிறோம், ஏன் நெற்றிக்கண் சுழிமணின்னு சொல்கிறோம், இதெல்லாம் தெரியும். ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாதவங்க தான் சொல்லி போயிருக்காங்க. ஆக அவங்க வந்துட்டு நம்ம ட்ராவல்னால் ஸ்தூல ட்ராவல், மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறோம், கரண்ட் வச்சு பார்க்குறோம், அது இது பண்ணுற மொழி, இதெல்லாமே ஸ்தூலம் சம்மந்தப்பட்டது. இதுங்கெல்லாம் வந்துட்டு பழம்பெரும் ஞானிகளாகட்டும் நம்ம மகான்களாகட்டும் நம்ம குருநாதர்களாகட்டும் தன்னுடைய உடம்புக்குள்ளே தன்னுடைய இயக்க சக்தி எங்கெங்கே எப்படியெல்லாம் போகுது, எங்கெங்கே எல்லாம் அது வந்துட்டு சீர்படுத்தப்படுகிறது, இதை வந்து தன்னுடைய உடம்பையே ஒரு பெரிய பரிசோதனை கூடமாக மாற்றி இப்போது சொன்னாங்க இளங்கோ வந்து ஞானாசிரியன்ட்டு. ஆனால் டு பி ஹானஸ்ட், ஞானாசிரியங்கிறது இளங்கோவுக்கு ஒரு பட்டமே ஒழிய இளங்கோ இன்னும் ஞானாசிரியன் ஆகவில்லை என்பதே உண்மை. ஏன்னா எனக்கு தெரியும் எனக்குள்ளே இருக்கிற குறைகள் நிறைகள், என்னால் என்னுடைய குறைகளை களைந்து அடுத்தவனுக்கு நிறை மட்டுமே வழங்க முடியுமா கேள்விக்குறி.
ஸோ அந்த கேள்விக்குரிய என்னைக்கு இளங்கோ விடையை கண்டுபிடிச்சு அதுலேருந்து விடுபடை அடைகிறானோ அன்னைக்கு தான் அவன் ஞானாசிரியனை ஒழிய அது வரைக்கும் அது வெறும் பட்டம். இந்த ஞானாசிரியங்கிறது ஒரு ஸ்தூல சமாச்சாரம். அதை வந்துட்டு என்றைக்கு என்னுடைய காரணமாக நான் மாத்திரனோ அன்னைக்கு தான் நிஜமான ஞானாசிரியன். அன்னைக்கு இந்த ஞானோபதேசம் கொடுப்பானா மாட்டானா நமக்குள்ளே இருந்துக்கு போயிடாமா நமக்கு தகுதி இல்லை எப்படின்னு தெரியாது, கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆக நம்ம வந்துட்டு கடைப்பிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த தலைமுறையில் நமக்கு நம்மளுடைய பாவக்கணக்குகளை தீர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. நம்ம அடிக்கடி நான் சொல்கிறது, நம்ம பரஞ்சோதி மகான் வந்துட்டு சொல்லுவாங்க, நெருப்பாறு மயிர்பாலம் கடக்க வேண்டும் அப்படின்னு. கீழே நெருப்பில் ஆறு ஓடிட்டுருக்குது, பாலமோ வெறும் தலைமுடி மாதிரி ஒரு நீண்ட மயிர்பாலம். நெருப்பு சூட்டில் பாலமே வெந்து போயிடலாம், இல்லை இவன் பேலன்ஸ் தரு மாதிரி கீழே விழுந்துடலாம், விழுந்தால் அவ்வளோதான் பஸ்பம். ஆக அந்த ஒரு நுணுக்கமான விஷயத்தை நாம் என்றைக்கு வந்துட்டு கடந்து இந்த பக்கம் வர்றோமோ அன்னைக்கு தான் நமது உணர்வாலும் மனதாலும் பக்குவம் அடைகிறோம். அந்த பக்குவம் அடைந்த பிறகு நமக்கு வந்து முதல் என்னென்னா பாகுபாடு இல்லை. இது சேது மாதவன், இது நடராஜன், இது திலீப் குமார், இது இளங்கோ, இது பாரி, இந்த மாதிரி எந்த விதமான பாகுபாடு இல்லை. உனக்குள்ளே என்ன ஒளியோ அதே தான் எனக்குள்ளே இருக்குது. எங்கும் நீக்கமர நிறைந்த பொருளே ஒரு சமாதானம். இந்த ஒரு மனநிலைக்கு வரும் பொழுது மௌனம் சம்பவித்துவிடும். கண்கள் பேசாது, புலன்கள் பேசாது, அறிவு மட்டுமே பேசும், மனம் கூட ஒடுங்கிவிடும். ஸோ அந்த நிலைமைக்கு நம்ம நம்மளே தயார்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இன்னும் முதல் பாடம் தான் நமக்கு வந்துட்டு நம்மளாம் இருக்கோம். ஸோ இன்னும் சொல்லப்போனால் இது ப்ரீகேஜி எல்கேஜி கூட இல்லை, ப்ரீகேஜியில் இருக்கோம் நம்மலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம முறையாக பயன்படுத்திட்டு முடிஞ்ச வரைக்கும் ஆராய்ச்சி ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு பண்ணி இந்த பிறவியோடவாவது நமது இந்த பிறவி பெருங்கடலை நீந்திடணும் அப்படிங்கனுடைய ஒரு அபிலாசையில் தான் இதுபோல் மகான்கள் என்கிட்ட ஒரு கூட அப்பப்போ உணர்ச்சி வசப்பட்டுடுவேன். அவங்களுக்கு நான் என்ன தலையெழுத்தா, தான் கற்றுக்கிட்டதை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும். இப்போ மனசாட்சிக்கு இருக்கு இல்லையா, இப்போ நான் ஓப்பனாக ஒத்துக்கிட்டேன், நான் இது வரைக்கும் யாருக்கும் தொட்டு தீச்சு கொடுக்கல அப்படின்ட்டு. அப்போல் ஒரு வகையில் பார்த்தாலும் சுயநலவாதியும் கூட, ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற நிறைகளை எல்லாரும் அனுபவித்து அவனவன் அளவிலே அவனவன் சமாதானம் அடைந்தால் உலகம் உலகம் மட்டுமல்ல பிரபஞ்சமே சமாதானமாக இருக்கும் அப்படிங்கிற இதை உணர்ந்து நமக்கு உணர்த்திய மகான்கள் இவங்க ரெண்டு பேர். ஸோ அந்த மாதிரி ஒரு தன்னலம் கருதாத ஒரு மனப்பான்மையை நமக்குள்ளே வளர்த்துக்கிட்டு எல்லா நாளும் எல்லா நேரமும் உறக்கத்திலும் விழிப்பிலும் நம்மை எந்த ஒரு உந்து சக்தி என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம், ஜீவகாந்தம்னு சொல்லிக்கலாம், பிரபஞ்ச காந்தம்னு சொல்லிக்கலாம், என்ன வேணாலும், ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜி, இந்த எனர்ஜியை மட்டுமே பின்பற்றி நமது வேறு வித எந்த விதமான பிடிமானங்களும் இல்லாமல் சிறப்பான வாழ்க்கையை கொண்டு போனோம்னாக்கா நம்ம எல்லாருமே உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேருக்கு செய்ய வேண்டிய ஒரு நன்றி கடன். நன்றி, வணக்கம். டாக்டர் இளங்கோ அவர்கள் மிக அருமையாக அந்த விளக்கத்தை சொன்னார்கள். மிகவும் மகிழ்ச்சியாகவும் உருக்கமாகவும் இருந்தது. அடுத்தபடியாக திருமதி தேன்மொழி வர்மா அவர்கள், சுவாமிஜியுடைய மகள் அவர்கள், சிறப்புரையாற்ற விரும்புகிற அனுபவிக்கிறார். நன்றி என்னை பேச அழைத்ததற்கு. எனக்கு சபையில் அவ்வளோ பேசி பழக்கம் கிடையாது, இருந்தாலும் இவ்வளோ பெரிய குரு மகானுக்கு பொண்ணாக பிறந்ததில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷம். வாழையடி வாழையன வந்த திருக்கூட்டமரமான பரஞ்சோதி பரம்பரையில் நாங்களும் இவர்களை விடமாட்டோம், இவர்களும் இவர்களை விடமாட்டார்கள், இவர்களை பேரம்பியத்திலிருந்து எல்லாரும் நாங்கள் விடமாட்டோம், எங்களுடைய பேரம்பியத்திலிருந்து நாங்களும் விடமாட்டோம் அவங்கள, அது மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இந்த பாண்டியை வந்து ஒரு முறை சொல்லுவார் ஏற்காட்டில், எப்பா நம்ம இங்கே இப்போ வந்து உட்கார்ல பாம்பார், இந்த எப்போதுமே இந்த தொடர்பு இருக்குது. இது யோகானந்த பரமேஸ்வரியோட அவதார் பாபாவோட சொல்லுவாங்க. அது மாதிரி இதெல்லாம் இந்த ஒரு உறவுகள் வந்து விட்டு போகிறதெல்லாம் இல்லை. அடுத்தபடியாக ஞானாசிரியர் சேதுமாதன் அவர்கள் உரையாற்றுவார்கள்.
ஒவ்வொரு கொண்டாட்டங்களப்ப மகான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்ன, இன்றைக்கு என்ன நாள், என் மழலை சொற்களை கேட்டு நான் இன்புறக்கூடிய நாள் அப்படிம்பார். அப்படி இந்த ஒரு மழலையுடைய சொல்லையும் கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கக்கூடிய குருமகானுக்கு என்னுடைய சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாக்கள் ஏன் கொண்டாடணும்? நம்ம கைப்பாக்கம் திறப்பு விழாவில் அவர் மகராஜ் சொன்னார் இல்லையா, கொண்டாடு கொண்டாடப்படுவாய். ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு, சயின்டிஃபிக்கலி ஸ்பீக்கிங். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன். அதுதான் இயற்கை. நம்முடைய நான்கடவுளே இருக்கும் விஞ்ஞானத்திற்கு பொருந்தாத எச்செயலும் பயன் தராதுன்னு போட்டிருப்பார். அவர் கொண்டாடினார் தன் குருநாதனை. இன்றைக்கு உலகம் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அவர் கொண்டாடும் பொழுது கூட அதை குருநாதருக்கு சமர்ப்பணமாக செய்தார். இன்றைக்கு நம்ம கொண்டாடக்கூடாத அவர் சமர்ப்பணமாக செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார். தனக்கு இல்லை, அதை நம்ம தெரிந்து கொள்வதற்கு ஞாபகப்படுத்தக்கூடிய நாள் தான் இந்த நாள். நாமக்கல்ல ஒரு விழா நடந்துட்டு இருக்கு. ஊர்வலம் வந்துட்டு இருக்கார் மகான். ஒரு கார்னரில் சுவாமிஜி நின்றுட்டு இருக்காரு. அவர் பக்கத்தில் ஏற்றி உட்கார வச்சுட்டு தன் பக்கத்தில் உட்கார வச்சிருக்கார். என்ன அர்த்தம்? அடுத்த வாரிசு யாருங்கிறதுக்கு பெரிது சிறிது என்ற பாகுபாடு இல்லாத என் அன்பினுடைய பிரவாகம் அனைவிரும்பிலும் ஒன்றாக இருக்கிறது மகானுடைய வாக்கியம். அந்த அறிவின் பெருக்கத்தில் வரும்போது நீ தெரிந்து கொள்வாய். அப்ப என்ன தெரிஞ்சு கொண்டார் மகான் சுவாமிஜி? 23/8/1963 உபதேசம் வாங்குற வரைக்கும் அவருடைய வழிபாடு அந்தராத்மாவாக ரொம்ப சிறப்பாக வெளியில் செஞ்சிட்டு இருந்தாரு. ஆனால் நம்ம டாக்டர் ஐயாவே சொன்னது போல அவர் வழிபாடு வந்து சாதாரண வழிபாடு அல்ல. அவர் உடலை வருத்தி கொண்டிருந்தாலும் அவர் உடல் மீது அவருக்கு ஞாபகம் இல்லை. அவருடைய ஞாபகம் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தி இல்லைன்னா அந்த அனுபவங்கள்லாம் வந்தது. ராமகிருஷ்ணர் புஸ்தத்தை படிக்கும்போது அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சூழ்நிலை வேலை செஞ்சது. பகவான் ரமனுடைய புஸ்தகத்தை படிக்கும்போது அவருக்கு அந்த ஏகாந்தம் கிடைச்சது. ஆனால் ஒரு பிசிக்கலாக வந்து ஒரு குரு காட்டி கொடுக்கும் பொழுதுதான் அவருக்கு உண்மை தெரிஞ்சது. மகான்கிட்ட முதல்ல பார்க்கிறார் 23/8/1963 சீனிவாச ஐயர் கொண்டு காமிக்கும் போது என்ன சொல்றாரு? நான் காத்து கொண்டு தான் இருந்தேன், நீ தான் லேட்டாக வந்திருக்கிறேன்ட்டு. எப்ப? நான் ராமகிருஷ்ணனாக வந்து உபதேசம் கொடுத்தேன், பகவான் ரமணனாக வந்து உபதேசம் கொடுத்தேன், அப்போ உனக்கு புரிஞ்சிக்க முடியல. இப்போ எனக்கு பிசிக்கலாக வந்திருக்க, அப்படி ராமகிருஷ்ணனாக வந்ததும் பகவானாக வந்ததும் நானே தான். அப்போ அந்த சமானமாக இருக்கக்கூடிய அறிவை அந்த உபதேசம் பெற்ற அந்த க்ஷணமே அவருக்கு அந்த சமான அறிவு உள்ள வந்துருச்சு. அதனால தான் என்ன சொன்னார், அறிவின் பெருக்கத்தில் நீயும் நானே நான். அந்த க்ஷணத்திலிருந்து மகானுடைய சுவாமிஜியுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. குடும்பத்தில் இருந்தார் டாக்டர் ஐயா சொன்ன மாதிரி தாமரையிலே தண்ணீர் மாதிரி இருந்தார். எல்லா நிர்வாகமும் எடுத்து செஞ்சார். சுற்றம் நட்பு எல்லாமே இருந்தார். ஆனால் அவருடைய ஞாபகம்லாம் என்ன இருந்தது? தொட்டு உபதேசம் கொடுத்ததுக்கு வல்லமை ஜாஸ்தி, உரிமை ஜாஸ்தி இல்லையா? அது அவரை ஆட்கொண்டு விட்டது முழுமையாக. அப்போ என்னாச்சு? அவர் எத்தனையோ ஞான குருமார்களை ஏற்படுத்தினார். கடமையும் பொறுப்பு உணர்ச்சியும் உள்ளவர்களே ஞான குருவாக திகழ்வார்கள் என்று போட்டிருக்கிறார். அப்போ என்னாச்சு? அவர் குடும்பத்தையும் பார்த்து கொண்டு அந்த குரு சேவையும் செய்யக்கூடிய பாக்கியம் அவருக்கு இயற்கையாகவே அமைந்தது சுவாமிக்கு. என்னாச்சு? எல்லாரும் அந்த நிலைக்கு வரணுங்கிறதும் ஒரு ஒரு மகானுடைய ஒரு ஒரு குரு என்ன பண்ணுவார்னா தன் நிலைக்கு எல்லாரும் வரணும் தான் ஆசைப்படுவார். எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவார் தெரியுமா? மகான் என்னை விட மேலாக வரக்கடவாய் தான் ஆசீர்வாதம் பண்ணுவார். யாருக்கு சொல்ல முடியும் அந்த வார்த்தை? ஒரு தாய் சொல்லலாம், தந்தை கூட சொல்லுவாங்களா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அந்த தாய்க்கு தாயாக குருவுக்கு குருவாக இருக்கக்கூடிய குரு சொல்றாரு. அந்த சொல்றது மாத்திரமல்ல அவரை உயர்த்தியும் கொண்டு காமிச்சார். எதனால் உழைந்தார் அவர்? அந்த சமான அறிவு கிடைத்தது. இப்போ டாக்டர் இளங்கோ சொன்னது போல அந்த பட்டறிவு என்ன செய்யச்சதுக்கு உரிமை ஜாஸ்தி இல்லையா, அது பட்னி அவரை சமானமாக கொண்டு வச்சது. அதனால தான் சுவாமிஜி சொன்ன பண்ணார், அவருக்கு ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி தன் ஃபோட்டோ வச்சார். ஏன்? என்னுள் இருக்கக்கூடியது அமியந்திரா துமியந்திரி பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லது போல இது ஒரு இயந்திரம். இதை இயக்கி கொண்டிருக்கக்கூடியது அந்த பரம்பொருள். அதுவாக இருக்கக்கூடிய அந்த அதுதான் இருக்கு ஞான ஒளின்னு பேர் வச்சார்.
எந்த ஞான ஒளி என்னுடைய நெற்றிய சகஸ்ராரத்திலிருந்து என்னை சதா இயக்கி கொண்டே இருக்கிறதோ அதனுடைய பிரகாசத்தில் தான் இந்த நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறேன்னு போட்டிருப்பார். அப்ப அந்த சமான அறிவு வந்ததனுடைய விளைவு என்னாச்சு? நீ யார் நான் யார் அறிவின் பெருக்கத்தை. இந்த சமான அறிவு வந்த ஒரு மாற்றம் தான் இன்னைக்கு விழாக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ராமானுஜருடைய குரு நம்பியாண்டார் நம்பி, அவர் போற நம்பி திருக்கச்சி நம்பி, திருப்பதியில் அவர் போகும்போது அவருக்கு படுக்கை தயார் பண்றாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, ராமானுஜர் ஏறி அதில் படுத்துறாரு. ஏன் அப்படின்னாக்க, என் குருநாதர் படுக்கக்கூடிய படுக்கை சரியா இருக்கான்னு நான் பார்க்கணும் அப்படின்ட்டு. எல்லாரும் அவருக்கு ரொம்ப கடிஞ்சிக்கிறாங்க, ஆனால் குருநாதர் சொல்லிட்டு அவன் செஞ்சது கரெக்ட் தான் அப்படிங்கிறார். மறைஞர் போயிட்டே இருக்காரு. அவர் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர், உமாபதி சிவம் அந்தனர் குலத்தை சேர்ந்தவர். அவர் டெய்லி சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மறைஞர் பாடுறார், பட்டக்கட்டையிலே பகல் குருடி ஏகுதல் பாரீர் அப்படின்னு சொன்னார். ஏன், இதுவே ஒரு கட்டை, இந்த கட்டைக்கு இன்னொரு கட்டையில் போய்கொண்டே இருக்கிறது. பட்டக்கட்டையிலே ஏகுது பார், பகல் குருடி ஏகுது அப்படின்னு போட்டிருக்காரு. உடனே உமாபதி சிவம் ஜம்ப் பண்ணி குளிச்சு குச்சார், பின்னாடி ஓடுறார். அப்போ தான் மறைஞர் உணர்றாரு, ஓஹோ நம்ம தெரியாமல் சொல்லிட்டோம்ட்டு. ஏன்னா அந்த ஆனந்தத்தில் சொல்கிறார், இவர் ஓடுறாரு அவரும் ஓடுறாரு, பிடிக்கவே முடியல. ஆனால் அவர் குருநாதர் வந்து இந்த சலவை செய்கிறவர். நேராக குரு என்ன பண்ணார்னு, இவர் கண்ணு தெரியாமல் போயிட்டு அந்த சலவைக்கு போடக்கூடிய கஞ்சியை குடிக்கிறார் பாருங்க. அந்த கஞ்சி வழிஞ்சி இது வழியாக வருது, அதை குடிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, சிவப்பிரசாதம் குடிக்கிறாரு. இவர் என்ன குடிக்கிறாரு, என் குருவின் பிரசாதம்னு குடிக்கிறார். அந்த சமான அறிவு வந்ததுனால தான் இன்றைக்கி மறைஞானரையும் உமாவதி சிவத்தையும் போற்றி கொண்டே இருக்கிறோம். சுவாமி விவேகானந்தர் வந்து ஃபாரின்லாம் போயிட்டு வந்து சென்னைக்கு வந்துட்டு இதுக்கு போகிறார், கல்கட்டா போகிறார். கல்கட்டா போகும்போது அங்கே பிரம்மானந்தரும் சுதானந்தர் ரெண்டு பேரும் நின்று அவரை வரவேற்கிறார்கள். இப்போ வரவேற்கும் பொழுது அவருக்கு போட்ட மாலையை விவேகானந்தர் அவங்களுக்கு போட்டு, குரு சிஷ்யர்கள் குருவுக்கு சமானவர்கள் அப்படிங்கிறார். குரு சிஷ்யர்கள் குருவுக்கு சமானவர்கள் போட்டுட்டு அவரை வணங்குறார். அவர் என்ன பண்ணார் பிரம்மானந்தர் தெரியுமா, ஜேஷ்ட புத்திரா குரு சமஹா அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், என்னது மூத்த சகோதரன் குருவுக்கும் தந்தைக்கும் இணையானவன்ட்டு. அந்த பாருங்க, அந்த சமான அறிவு. அதனால தான் இன்னைக்கு அவர்கள் ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த சமான அறிவு எங்கு ஏற்படுகிறதோ அந்த இடத்துல குருவும் இல்லை சிஷ்யனும் இல்லை. ஆதிசங்கரர் சொன்னதாக்க, நஹி குரு நயா குரு நயா சிஷ்யா, நான் குருவும் அல்ல சிஷ்யனும் இல்லை. அந்த நிலைக்கு ஜெகத் முகா குரு அவரை உயர்த்தினார். அதை ஞாபகப்படுத்தக்கூடிய நாள் தான் இந்த நாள். அதனால் இன்றைக்கு சாதாரணமாக கொண்டாடி கொண்டு இருக்கலை. அந்த சமான அறிவு எல்லாருக்கும் வரணுங்கிறதுக்கு தான் எல்லாருக்கும் என்ன பண்ணார், எல்லாருக்கும் நான் சமபந்தி போஜனம் படித்தேனே. யாராவது ஒரு பிள்ளை, அது அந்த காலத்தில் விவேகானந்தன் மாதிரி ஒருத்தன் வரமாட்டானா அப்படின்னு நினச்சார் 1979. உடனே இவர் நினச்சார், இந்த ஓனாய் இந்த நாய் வந்து கடைசி வரைக்கும் உன்னுடைய ஒளி கொண்டிருக்கும்ட்டு. உடனே இங்கேருந்து மகான் சொல்றாரு, எவன் ஒரு பெரிய மனுஷன் தன்னை நாய் என்று சொல்கிறானோ அவன் பெரிய அறிவாளி என்று. அந்த குரு சிஷ்யருடைய தொடர்பை பாருங்கள். இது என்னது, இது அமானுஷ்யம், மனிதன் அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம். அந்த அறிவின் பெருக்கம் வரும்போது அந்த தொடர்பு ஏற்படும். அப்ப எங்க போயிட்டார் அவர், சமய புத்தி தவக்கடல் அனைத்தும் சமானமாக எடுத்துச் செல்லக்கூடியது, உலகோடு ஒட்டி வாழக்கூடிய என் அந்தரங்க சிஷ்யர்களின் மூலமாக நான் சதா ஜீவித்து கொண்டே இருப்பேன் நான்களோட போட்டிருப்பார். அப்படி அந்தரங்கமாக இருக்கக்கூடிய சிஷ்யர்களாக அவரை உயர்த்தினார். நம்மளே அந்த உயர்த்துக்கு தான் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அதை ஞாபகப்படுத்தக்கூடிய நன்னால் தான் அப்படின்ட்டு என் சிற்றறிவிக்கப்பட்டதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது, இந்த தியானத்துக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், இங்கே ஏன் ஒரு வழிபாடு இல்லை அது இல்லை அப்படின்னா, முன்னை பழமைக்கும் முன்னை பழம்பொருள், பின்னை புதுமைக்கும் பேற்றும பெற்றியன். புதுமைக்கு அடிப்படை பழமை, புதுமைக்கு வேகம் இருந்தாலும் அது மீண்டும் பழமையிலே வந்து சேரும்னு போட்டுப்பார் நான் கடவுள். என்னூலுக்கும் இந்நூலே மூலம், அதுலேருந்தே எடுத்துக்கலாம். என்ன அர்த்தம், கோயில் குளம் எல்லாம் போனோம், எல்லாம் வழிபாடு செய்து கொண்டே இருந்தோம். டாக்டர் இப்போ என்ன பண்ணுறாங்க, எந்த டாக்டர்கிட்ட போனாலும் நீங்கள் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்க, பிராணாயாமம் பண்ணுங்க. லேட்டஸ்ட்டாக போன வாரம் நடந்தது, எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தட்ட கூட்டின்னு போகிறேன். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் மெடிசன் வேண்டாம், உங்கள் ஹார்ட்லாம் நல்லதாக இருக்குது, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, தியானம் பண்ணுங்கள் பிராணாயாமம் பண்ணுங்க, நான் நாடி சுத்தி சொல்லி காமிக்கிறேன், நான் பக்கத்தில் இருக்கேன். அவர் சீஃப் டாக்டர், அவர் சர்ஜரி பண்ணக்கூடியவர். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன மெடிசன் சொன்னால் மெடிசனே வேண்டான்ட்டார் அவர். அப்படி இன்றைக்கி டிஜிட்டல் மயமாகி கொண்டே இருக்கிறது.
ஒரு காலத்தில் கேஷ் இருந்தால் தான் நம்ம பார்த்து கொண்டே இருந்தோம் இல்லையா, பேங்க்குக்கு போனோம் பணம் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ என்னாச்சு, இப்போ எங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம், பேங்க்கே போக வேண்டாம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை எப்படி நடந்துகிட்ருக்கு, ஆகாய மார்க்கமாக நடந்து கொண்டே இருக்கிறது. என் அக்கௌண்ட் அடுத்த நிமிஷம் வந்துடுது, நான் பேங்க் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒரு காலத்தில் பேங்க் போகிறது பேங்கிங் செய்ய வேண்டியது புதுமையாக இருந்தது. அப்போ மீண்டும் என்னாச்சு, பழமைக்கே வந்துருச்சு பாருங்கள். எப்படி பண்டமாற்று முறை போல ஒருத்தருக்கொத்தர் பார்க்காமையே டிரான்சாக்ஷன் நடந்து கொண்டே இருக்கிறது. இது அமானுஷ்யம். சரீரி அசரீரி ரெண்டு வார்த்தை இருக்கு. சரீரின்னா பிசிக்கலாக தெரியக்கூடியது, கண்ணுக்கும் கைக்கும் சிக்கக்கூடியது. அசரீரினால் கண்ணுக்கு சிக்காது ஆனால் இருக்கும், சொல்கிறோம்ல அசரீரி கேட்டது அப்படின்ட்டு. அப்படி இந்த குருமகன் நமக்கு என்ன காமிச்சு கொடுக்கிறாருன்னா, சூக்மமாக காட்டி கொடுக்கிறார். எதற்காக நம்ம பாடுபட்டோமோ, எதற்காக நம்ம பக்தி செய்தோமோ, நம்ம பக்தியில் சிறந்து இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பதில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நெற்றி உணர்வு. அதனால தான் கடைசியாக என்ன சொல்கிறாரு, தெளிவு குரு உரு சிந்தித்தல்னர். அப்போ சிந்திக்கிறதுக்கு என்ன வேண்டும் என்று சொன்னால், எதுவுமே வேண்டாம், நான் மாத்திரம் இருந்தால் போறோம். எது தடையாக இருக்கிறது, என்னுடைய இருக்கக்கூடிய ஒரு டைமென்ஷனாக இருக்கக்கூடிய மனது தான் தடையாக இருக்கிறது, டாக்டர் இளங்கோ சொன்னது போல. ஸோ அப்போ என்ன ஆகும், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். தூங்கும்போது மனசு இல்லை, அப்போ தூக்கம் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்கலி ஸ்பீக்கிங் அது ஒரு தவம் தான். அந்த நேரத்தில் மூளைக்கு எல்லா வேலையும் நடக்குது, அந்த என்ன ஆகுது, அந்த மெலட்டோனின் சுரக்குது, அப்போ தான் எல்லா வேலையும் மூளைக்கு கிடைக்குது. அப்போ நீ சும்மா இருந்தாலே எல்லா வேலையும் செய்யக்கூடிய வல்லமை உனக்குள் இருக்கிறது. அப்போ என்னாகும், முக்திக்கு வித்தாகியது முன்னமே மௌனமாயுள்ள ஆதி மெய்யுணர். அப்போ அந்த ஆதி மெய்யுணர் என்ன கொண்டு வச்சிட்டாரு, நம்மளை தந்தை என்ன பண்ணிட்டாரு, அவயத்துள் முந்தி வச்சிட்டார். இந்த எல்லா தோற்றங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆதி நிலைக்கு நம்மளை கொண்டு வச்சிட்டாரு. நாம் செய்ய வேண்டியது என்ன, இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல். அதனால் குருமகான் அவருடைய பேரை ஜிபின்னு போட்டு ஞான ஒளின்னு பேரை கொடுத்தாரு. ஆனால் கடமையை செய்யின்னு சொன்னார், 60 வயசு இருக்கு அந்த கடமையை செஞ்சுட்டு குடும்பத்தை செஞ்சுட்டு அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த காலத்திற்கு ஏற்றவாறு காலங்கள் மாறலாம், மனசு தான் காலம், ஆனால் ஞானம் என்றைக்கும் ஒன்றாக இருக்கக்கூடியது. அந்த ஞானத்தை போதிக்கக்கூடியவர்கள் யதா யதாகி தர்மஸ்ய, அந்த காலத்துக்கு தக்கவாறு போதிக்கக்கூடிய ஞானிகள் வருவார்கள். ஆனால் நாம் அதை வாங்கக்கூடிய பாத்திரர்களாக மாற வேண்டும். அதற்கு என்ன வேண்டும், உருக்கம் வேண்டும், விசுவாசம் வேண்டும், குரு மீது அளவு கடந்த பக்தியும். அந்த ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம பார்க்கணும், குருமகான் ஏன் அதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வை பார்த்தோம் என்று சொன்னால், அந்த அந்தரங்கமாக இருக்கக்கூடியது அதிசூக்ஷமாக இருக்கக்கூடிய விஷயம், அந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய யூக அறிவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்ட் தான், அந்த பார்ட்டை டச் பண்ணுறது தான் அந்த உணர்வு. அந்த உணர்வை கெட்டியாக பிடிச்சிட்டோம்னா உணர்வே உயர்வு, உயர்வே உணர்வு. நம்மளையும் அந்த நிலைக்கு இட்டு செல்வார். குரு காத்துட்ருக்கார், நாம் அதுக்கு ரெடியாக இருந்தால் போகிறோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு குருமகாக்கன் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்க. இது பரஞ்சயமான் அவர்கள் சொன்ன மாதிரி ஓசோ என்ற ஞானி சொன்னார், ஒரு குருவானவர் உயிருள்ள போது அவரை யாரும் போஷிக்கிறது இல்லை, அவர் போனதுக்கப்புறம் அவருடைய அந்த கிரந்தங்களையும் அவர் வேத உபதேசங்களையும் கொண்டாடுறோம் அதுன்னு சொல்லப்போனால் அந்த ஓசோ இனங்களர் எல்லா ஞானியும் உயிருள்ள போது கொண்டாடாமல் அவங்க சாம்பலை சும்மா ஒன்றும் இல்லாத வச்சுக்கிட்டு ஆகா ஓகோன்னு போனதுக்கப்புறம் கொண்டாடுறோம், இருக்கும்போது நம்ம பயன்படுத்திக்கலன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த 21வது நூற்றாண்டில் அவதரித்த நம்ம பரஞ்சோதி மகான் அவர்களும் அவர் சொன்ன அந்த அருமையான விளக்கத்துக்கு பரஞ்சோதி ஞானவழி மகான் சொல்லக்கூடிய நமது சாமிஜி அவர்கள் விளக்கத்துக்கு மேலே இந்த விளக்கமும் தேவையில்லை. அதனால் இதை நம்ம திருப்பி இதை உள்ளுணர்ந்து நமக்குள்ளார அனுபவத்துக்கு கொண்டு வரது தான் நம்முடைய அன்றாட பணியாக இருக்கும். இதே போல் ஒரு உணவகத்தில் போய் சாப்பிட்டா ருசியாக இருக்கு சொன்ன மாதிரி, அந்த ருசியை வந்து எல்லாரும் பகிர்ந்து சொல்கிற மாதிரி நம்ம அடைஞ்ச சந்தோஷத்தை நம்ம நட்பு குடும்பம் எல்லாத்துக்கும் பகிர்ந்து இதை பயன்படுத்திக்கணும். அடுத்தபடியாக நன்றி உரை ஞானாசிரியர் வனிதா மகாலி. அனைவருக்கும்
நம் சபையின் சார்பாக சந்தோஷத்தையும் குருமகான் அவர்களின் நல்லாசிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அதேபோல் எல்லா ஊர்களிலிருந்தும் வந்திருக்கும் ஞானாசிரியர்கள் மற்றும் மெய்யுணர்வாளர்கள், அவர்களோடு வந்திருக்கும் உற்றார் உறவினர்கள் எல்லோருக்கும் குருமகான் அவர்களின் நல்லாசிகளையும் சபையின் சார்பாக சந்தோஷத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். ஒரே ஒரு ரெண்டு லைன் ஒரு சின்ன பழமொழி ஒன்று மகானோடது, அது தெரிஞ்சுக்கிட்டு நாம் எல்லாரும் அன்னதான கூட்டத்திற்கு செல்லலாம். ஒரு ஆறு நிலைகளில் எவ்வாறு நாம் இருக்க வேண்டும் என்று மகான் அவர்கள் அருமையாக அருளியுள்ளார்கள். அந்த ஆறு நிலை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நாம் தூங்கும் போதும் சாப்பிடும் போதும் மலஜலம் கழிக்கும் போதும் ஒரு நன்மையான ஆராய்ச்சியில் இருக்கும் போதும் மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்கும் போதும் தவம் செய்யும் போதும், இந்த ஆறு நிலைகளையும் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று மகானவர்கள் சொல்கின்றார்கள். இவ்வாறு இருங்கள் என்று சொல்லவில்லை, இவ்வாறு இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள். என்னென்ன? பயம், கஷ்டம், மனதில் துன்பம், இவைகள் எல்லாம் இல்லாமல் இருந்து கொள்ள வேண்டும். எப்படி இவ்வாறு இருக்க முடியும்? இதை ஒரு மாத காலத்திற்கு நாம் பழக்கப்படுத்தி கொண்டோமானால் இந்த நிலைகள் நமக்கு பழக்கமாகிவிடும். இதை நம் அன்றாட வாழ்க்கையில் பிரயோகிக்கலாம். இதனால் என்ன நமக்கு நன்மை? அதையும் மகானவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஆறு நிலைகளிலும் இவ்வாறு இருந்து நாம் ஒரு மாத காலத்திற்கு பழக்கப்படுத்தி கொண்டோமானால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சரிவர நடக்கும். அது மட்டும் அல்லாமல் இவற்றை எல்லாம் நாம் பூரணமாக அனுபவி ர்களாவோம் என்றும் கூறுகின்றார்கள். இந்த மகானவர்களின் நல்ல பழமொழியை நமக்கு குரு மகானவர்களின் அருளாசியினால் எளிமையாக புரிந்து கொள்ளும் மாபெரும் பாக்கியத்தை பெற்றுள்ளோனாம். அந்த கருணையோடும் குரு மகானவர்களின் நல்லாசியோடும் ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் உணர்வோடு அமைதியாக தியான கூடத்திற்கு செல்லலாம். சந்தோஷம். Mm-hmm.